हाँ तानी होता है। मगर आ जाए रखूं அடிமைப்பட்டு விரும்பல சமையல விட்டு சங்கீதம் பாட போறேன் சங்கீதம் பாட போறேன் சினிமாவில் சேர போறேன் ஆமா அந்த வீட்டுல வேலை தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குது ரெண்டு மாசம் ரெஸ்ட் வேணும்னு யார்கிட்ட கேட்டியா அப்படி ஒண்ணும் சொல்லலீங்களே உண்மையை சொல்லு உத்திரட்டையுமே சொல்லலீங்க சொல்லலையா இல்லீங்களா சொல்லல நானும் பரவாயில்ல இந்தா குடிடா இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க என்னங்க அது இப்படி திடீர்னு ஓடான் ரெண்டு மாசம் ரெஸ்ட்ல இருந்துட்டு மறுபடியும் நீங்க வா நாங்க வேலைக்கு சேர்த்துக்கிறோம் ஆனா ஒண்ணு நீ வெளியே போய் இருந்தாலும் வேற ஒரு சமயக்காரன் இங்க வராதபடி நீ பாத்துக்கணும் நீங்க சொல்லாட்டி போனாலும் அத நான் பாத்துக்கணுங்க ஓல்டான் சமயல் ஆயிடுச்சா ஓ அப்பவே ரெடி ஆயி போச்சே நீ நடந்து காட்டு ஓல்டான் ஓல்டான் இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லாதடா ரகசியமா இருக்கட்டும்டா ஏலா நீ அப்படி சொல்றதா இருந்தா தந்தி கூட ஒரு 50 ரூபாய் அனுப்பிச்சு வைக்கிறேன் அது சரிதாங்க சரி போ நீலா இப்பதான் நம்முடைய நாடகத்துல ரெண்டாவது சீன் ஸ்டார்டிங் ஐயோ இந்த பையன் நல்லா சமையல் பண்ணி வச்சிருப்பானே நீ போய் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி அள்ளிட்டு வா கொட்டாந்தியா இந்த உப்பை சாதத்துல போடு சாம்பார்ல மிளகா தூள போடு ஐயோ நான் மாட்டேன் போடுங்கறேன் போட மாட்டியா அவன வேலையை விட்டு விலக்கிட்டேன் நான் இருக்கும்போது அவன் எதுக்கு ஆமா ஆமா நான் கூட நினைச்சேன் ஆஹா அமிர்தம் தான் போ பிரபா இந்த சாப்பாட்டை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா டாக்டர் கூட ஓல்டன் பண்ணிடலாம் போல இருக்குது அம்மா ஏகாம்பரம் சமையலுக்கும் நீலா சமையலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா மண்டோ சமையல் ஒரே உப்பு கொடி தொலைச்சிருக்க
இல்லம்மா ஒரே காரம் ஏண்டி உனக்கு பிடிக்கலனா எங்களை எப்படி அப்படியே தீத்துக்கணும் ஏன் போய் நிக்கிறா நிறுத்துங்க அத்தை இவரும் உங்களோட தானே உட்கார்ந்து சாப்பிடுறாரு நல்லா இருக்குங்கிறாரு உங்களுக்கு மட்டும் என்ன உப்பும் காரமும் நான் சமயக்காரனை விளக்கிட்டேங்கிறதுக்காக அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஏன் இந்த நாடகம் ஆடுறீங்க வேணா நீங்களே சமைச்சுங்க நான் போறேன் போதுமா ஏண்டா மண்டு ஏண்டா உட்கார்ந்துருக்கேன் போடா அவளோட எழுந்துரு விழிக்கிறான் அம்மா வயத்தை பசிக்குதே இப்ப என்னம்மா பண்றது அழாதே அம்மா என்ன செய்யறது இனிமே நம்ம தான் சமைச்சு தலைக்கணும் நம்ம சமைக்கிறதா வேற என்ன செய்யறது ஆஹா நீலா உன் நடிப்பு வெகு பிரம்மாதம் அட இதான் நிஜமாவே அடறியா பின்ன இந்த வேலையை செஞ்சுட்டு சிரிக்கவா சொல்றீங்க அவங்க படுற வேதனை என்னால பார்க்கவே முடியல ஓல்ட நீலா கருணை வேதனை எல்லாம் இந்த நேரம் பார்த்த நம்ம பிளான் சாஞ்சிடும் ஆமா சமையல் என்னங்கறது அவங்க தெரிஞ்சுக்க வேணா என்ன எங்க காசிக்கு போன மனுஷன் வரட்டும் அந்த ராட்சசி வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேல பாக்குறேன் ஆமா நீ சொன்ன உடனே அப்பா விரட்டிடுவார் வரட மாட்டாரு அட நீ ஒண்ணு நீ நிஜத்தை சொன்னாவே அப்பா நம்ப மாட்டாரு ஆனா ஒண்ணு உன் பழைய குணத்தை எல்லாம் விட்டுட்டு அப்பா கிட்ட அடக்க ஒடுக்கமா அன்பா பேசுன உன் பேச்ச நிச்சயம் கேட்பாரு என்ன சொல்ற இதெல்லாம் என்ன அண்ணி நாங்கள் காசிக்கு போகிறோம் காசிக்கா என்னிடம் சொல்லவே இல்லையே ஏனண்ணா நீங்கள் கூட என்னிடம் சொல்லவில்லையே நீங்களும் அண்ணியை போல் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள் இல்லை வாசு அவள் ரொம்ப நாளாக போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் இப்பொழுதுதான் லீவு கிடைத்தது புறப்பட்டு விட்டு ஏனண்ணி போவதென்றே முடிவு செய்து விட்டாயா முடிவு செய்வதென்ன குழந்தை இல்லாதவர்கள் காசிக்கு போய்த்தானே ஆக வேண்டும் ஏனண்ணி அப்படி சொல்லுகிறாய் நான் உனக்கு குழந்தை இல்லையா உன்னை கையெடுத்து கும்பிடுகிறேன் தயவு செய்து போகாதே இல்லை நான் தீர்மானித்து விட்டு இல்லை அண்ணி உன்னை நான் போகவிட மாட்டேன் நேரமாகிறது போய் வண்டி கொண்டு வாருங்கள் வாசு நீ போய் கொண்டு வா வாசு அதற்கு நீங்களே போய் வாருங்கள் நில்லுங்கள் அண்ணா காசிக்கா போகிறீர்கள் எப்படி போகிறீர்கள் பார்க்கிறேன் அண்ணா ஏனண்ணா உங்களுடைய அன்பை எல்லாம் புரிந்து என்னை ஆளாக்கினீர்கள் நமது தந்தை இறந்த அன்றே என்னை அனாதையாக விட்டிருந்தால் நான் இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்க மாட்டேனே அண்ணி நீயே சொல்ல அண்ணி உன்னுடைய பெற்ற பிள்ளையின் உற்ற பிள்ளையாக ஏன் என்னை வளர்த்தாய் மற்ற அண்ணிகளைப் போல் நீயும் நடந்து கொண்டிருந்தால் நான் இப்படி அனுமனுவாக துடிக்க மாட்டேனே சொல்ல அண்ணி நீ பெற்ற குழந்தையை பார்க்காமல் இருப்பாய் ஊரார் முன்னிலையில் நான் அவமானப்பட வேண்டும் என்று வேண்டாம் அண்ணி உனக்கு எந்த விதமான அவமானம் வர வேண்டாம் வருகிற அவமானம் எல்லாம் எனக்கே வரட்டும் அவளையும் குழந்தையும் இப்போது அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அவ்வளவுதானே இதோ அழைத்துக் கொண்டு வருகிறேன் எந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தேனோ அந்த வீட்டுக்கு என் மானத்தை எல்லாம் திறந்து விட்டு போகிறேன் அண்ணி போகிறேன் இந்த வேலையெல்லாம் என் புருஷன் வீட்டுல செஞ்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருக்கலாம் என் தலையில எடுத்து இங்க வந்தவ போனவளுக்கு எல்லாம் வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு அம்மா நான் புருஷன் வீட்டுக்கு போறேன் என்னடி இது அப்படி திடீர்னு கலை தூக்கி தலையில போடுறேன் இப்ப நீயா போன எங்க ஆறு மதிப்பா இந்தா கொஞ்சம் பேசாம இரு அவங்களே வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க ஆமா அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போறாங்க இல்ல நீ அப்போ ஆமா நான் தான் போவேன் போக மாட்டேன் போறேன் பாரு போறாளாம் அயலாண்ட மகங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் உங்க திட்டம் எப்பதான் முடியும் அவங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல ஓல்ற நீலா நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணீங்க நான் போறேன் அத்தை நான் சமைக்கிறேன் அத்தை ஐயோ நீ சமைக்கிறியா வேண்டாம் வேண்டாம் இல்ல அத்தை நிஜமா நான் நல்லா சமைப்பேன் அத்தை அன்னைக்கு அவர்தான் ஓல்டன் அன்னைக்கு சாப்பாட்டுல மிளகா தூளையும் உப்பையும் அள்ளி போட்ட இன்னைக்கு எட்டிக்காய வச்சு அரைச்சு விடாத நீ வா ஆமா ஆமா இவ எதைத்தான் செய்ய மாட்டா அம்மா மகாராஜி நீ சமைச்சது போறோம் போயிட்டு வா அட அவ யாரோ வந்திருக்கா போல இருக்கு வா வா அடே அப்பா மாமா எப்ப வந்தீங்க இப்ப வரல சமைக்குமாப்பா நீ செய்யப்பா ராசியில விட்டுருக்க ஓஹோ அப்பா எங்க மாமா அவர் நேர வீட்டுக்கு போயிட்டாருமா அத்தை பிரபா
மாமா வந்திருக்காரு வாங்க அப்பா என்னங்க நீங்க காசிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை ஆமா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு சௌக்கியமா இருக்கு பிரபா என்னமா இது கையில கரண்டி கறி துணியெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்தப்பா நம்ம பரம்பரையிலேயே பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையே ஆமா சமையல்காரன் எங்க போயிட்டான் மாமா நான் ஒருத்தி சும்மா தானே இருக்கேன் நான் சமைக்கிறேன்னு அவனை அனுப்பிச்சுட்டேன் ஆமா நீலா சமைக்கிறேன்னா நானும் பிரபாவும் வாண்டான்னுட்டு நாங்களே சமைக்கிறோம் நீலா யாரு நம்ம குழந்தை தானே இது நம்ம வீடு தானா நீ ஏன் அகிலாண்டன் தானா எனக்கு ஒண்ணுமே புரியலையே விஸ்வநாதா கலாமணி அப்பா வீட்டுல ஏதாவது திடீர் புரட்சி நடந்தாரா புரட்சி கிரட்சி ஒண்ணும் இல்லப்பா இப்பதான் நம்ம குடும்பம் குடும்பம் ஆகிக்கிட்டே வருது என்னடா குடும்பம் குடும்பம் ஆகிட்டு வருது பிரபா அங்கேயே இருந்துகிட்டு இருக்கா அதுக்கு நான் என்ன அடே இத மாப்பிள எங்க மாப்பிள மாப்பிள வாங்க 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 மாப்பிள வாங்க 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 வணக்கம் மாமா காசிக்கு போன பழம் கைமேல கடச்சிடுச்சு இங்கேயும் எல்லாருடைய உடம்பு மாறிடுச்சு நீங்களும் வந்துட்டீங்க அகிலாண்டா மாப்பிளைக்கு காபி கொடுடா எனக்கு காபி வேண்டாம் தங்கறதுக்கு நேரம் இல்ல பிரபாவியும் குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் தாராளமா பிரபா உங்க வரவி ரவி உங்க குழந்தைய அழைச்சிட்டு போறதுக்கு யார கேக்கணும் மாப்பிள ஏமா பிரபா புறப்பட மாப்பிள காத்து இருக்க ஜல்தி மாப்பிள இது பழைய வீடு அல்ல ரூ அவுட் சேஞ்ச் நீங்க வரணும்னு இருந்தது வந்துட்டீங்க உட்காருங்க மாப்பிள உட்காருங்க மாப்பிள உட்காருங்க பரவாயில்ல மாப்பிள பையனை பாத்தீங்களா இவனை எல்லாரும் ரவி ரவின்னு கூப்பிடுறாங்க நான் மட்டும் ஓல்டன்னு கூப்பிடுறேன் வரட்டு மாப்பா போயிட்டு வாமா வரேன் பாத்தங்கச்சி நாங்கள் வருகிறோம் தயவு செய்து இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும் வரை நீங்கள் என் வீட்டு பக்கம் கூட வர வேண்டாம் தென்மலர்கள் சிரிக்கும் மாட்சி செல்வன் துயில் நீ
அன்பு முகம் சந்திர பிம்பம் தங்க நிறம் முந்தன் அங்கம் அன்பு முகம் சந்திர பிம்பம் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலையெல்லாம் பறந்தே போகும் சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி சின்னஞ்சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி பொன்னாலான நகையும் போட்ட கண்ணா கொஞ்சம் பொறுமை காட்டு நீல வண்ண கண்ணா வாடா செய்யும் வாடை காற்றே நியாயமல்ல உந்தன் செய்கை தடை செய்வேன் தாளை போட்டு முடிந்தால் உன் திறமை காட்டு விண்ணில் நான் இருக்கும் போது மண்ணில் ஒரு சந்திரன் ஏது அம்மா என்ன புதுமை இது என்று மதியை பாரு இன்ப வாழ்வின் பிம்பம் நீயே இணையிலா செல்வம் நீயே பொங்கும் அன்பின் ஜோதி நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே புகழ் மேவி வாழ்வாய் நீயே ரவிக்கு பிறந்த நாள் அலங்காரம் ரொம்ப பிரமாதமா இருக்குதே சும்மா இருங்க ஏன் திருஷ்டி பட்டுடுமா சரி சரி குழந்தைன்னா தான் உனக்கு பொழுது போறதே தெரியாத கீழே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைய எடுத்துட்டு வா அடவே குட்டி வாசம் வந்துட்டான்ப்பா ஹேப்பி பர்த்டே ரவி ஹேப்பி பர்த்டே டு யூ ரவி எல்லாருக்கும் குட் மார்னிங் பை குட் மார்னிங் வாசு உன் பையன் பெரிய ஆளா வருவாப்பா இப்பவே சலாம் போட ஆரம்பிச்சுட்டா வாடா என் கண்ணு வா ரவி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு ரவி நீ இங்கே இரு நான் இதோ வந்துடுறேன் ரவி இங்க வர்றா ராஜா அழாதமா என்கிட்ட இரு இருமா இருபாரு அக்கா எல்லாம் வருமா இருபார் ரவி ரவி என் ராஜா ராஜா நல்ல பயலா இருக்கானே பெரியம்மா விட்டு பிரியவே மாட்டேங்கிறான் அவளுக்கு சுலோச்சனா கிட்டதான் ரொம்ப பிரியம் பிரபா கிட்ட போவே மாட்டேங்கிறான் ஆமாண்டி குழந்தையன் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலதான் குழந்தை எப்பவும் உங்ககிட்டயே இருக்கட்டும் அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத அவ கண்ணு பொல்லாத கண்ணு அந்த சுலோச்சனா கிட்ட கொடுக்காத சிறு குழந்தையிடம் நான் அன்பு வைத்தது தவறா என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறோம் என்னது எங்கே போற
பிரபா வீட்டுக்கு. பிரபா வீட்டுக்கா? ஆமா. அவளையும் குழந்தைய விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியல. போய் 10 நாள் இருந்துட்டு அவளையும் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை சொன்னது அதுக்குள்ள மறந்துட்டியே. நீ ஒண்ணும் போக வேணாம். வேண்டாமா? ஏன் இங்க கிடந்த அந்த மூதேவி கிட்ட பேச்சு கேட்க சொல்றீங்களா? மூதேவியா? யார் அது? அதான் உங்க ஆசை மருமக. நீலாவா? அவ என்ன செஞ்சா? என்ன செஞ்சாளா? நீங்க காசிக்கு போய் இருக்கறப்ப அவ என்னையும் பிரபாவையும் பருத்தி வச்ச பாடு செஞ்சு வச்ச கோலம்பு இப்ப நினைச்சா கூட வயி தெரியுது. உங்க மகன் கூட அவகிட்ட ததிகிட தோம் போடுறான். இப்ப வேணாலும் போய் பாருங்க. அவன் அவ கால பிடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியா? நீ இங்கே இருதோ வந்துக்க. ஏய் என்னடா இதெல்லாம்? ஏய் நீ போய் அந்த பொண்ணுக்கு கால் பிடிச்சிட்டு இருக்கியே, நீ புருஷனா பொண்டாட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? அது சொல்றதுக்கெல்லாம் ஆறிய மானங்கிட்ட மடப்பயல. ஏப்பா பொண்டாட்டி சொல்ல கேட்டா மானம் இல்லைன்னு அர்த்தம்? பின்ன வெக்க மானம் உள்ளவன் எவனாவது பொண்டாட்டி தாசன அடைவனாடா? ஏப்பா உங்களுக்கு கூட தான் வெக்கமான எல்லாம் இருக்குது. அம்மா சொல்ல நீங்க கேட்கலையா? உங்க மகன் தானே நான் உங்களை பின்பற்றுறேன். எனக்கு மகன் பிறந்தா என்ன பின்பற்றுவான், அவனுக்கு மகன் பிறந்தா அவனை பின்பற்றுவான், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன், அவனுக்கு மகன். பேசாதே. எனக்கு புத்தி வந்தாச்சு. நான் ஒருத்தன் உங்க அம்மா சொல்றத கேக்குறதுனால நம்ம பரம்பரையே பாழாயிடு போல இருக்கு. அப்படித்தானே? நிச்சயமா. அது கூடாது. அடே கலாமணி, நான் துணிஞ்சுட்டல. ஆஹா, காசிக்கு போய் வந்தீங்கல்ல, தைரியம் வந்துருச்சு. ஷட் அப். முடியாது.